ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு. ஸோ இதிலிருந்து நான் வந்துட்டு மோல்டு கிளே யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ரேமை பேக் சைடு கலட்ட போகிறேன். ஸோ அங்கே போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டில் தான் வந்துட்டு மோல்டு கிளேவை வந்து நம்ம அப்ளை பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம போர்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து டூ டைப்ஸாக வந்துட்டு நம்ம பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க, இல்லை கான்செப்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு ஐடியா வந்து முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னோடய ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வாட்டர் இருக்க மாதிரி, ஃபிஷ் இருக்க மாதிரி, அண்ட் பிளான்ஸ் இருக்க மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இதில் டூ வேஸில் பண்ணலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் வந்து மோல்டு கிளே யூஸ் பண்ணி அந்த கிளேவை வந்து பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளேவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பேக்ரவுண்ட் பண்ணலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டை வந்து ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மோல்டு கிளே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் முடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு சைமல்டேனியஸ்லி கிளேவை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மோல்டட் கிளே இது வந்து ஃபெவர்லிக்கோட மோல்டட் கிளே. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இதை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டூ பேக்கெட்ஸ் இருக்கும். இந்த டூ பேக்கெட்ஸில் இது தனியாக இது தனியாகலாம் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட ஷேப்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் முடிச்சிடுறேன். பேக்ரவுண்டுக்கு எனக்கு தேவையான கலர் பார்த்தீங்கன்னா கோபால்ட் ப்ளூ தேவைப்படுது, அண்ட் தென் ஒயிட், ஸோ பர்ஷியன் ப்ளூ அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் அமௌண்ட்டில் எடுத்துக்கிறேன். என்னோடது பார்த்தீங்கன்னா கேமல் ஆர்டிஸ்ட் அக்ரலிக் கலர். ஸோ அதில் நான் வந்து டைட்டானியம் ஒயிட் எடுக்கிறேன். என்னோட வீடியோஸில் முன்னாடி வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன், முன்னாடி வீடியோ ஒன்றில் அக்ரலிக் கலர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய ஸ்பேஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். பட் சின்ன ஸ்பேஸ் தான் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்கிறதா நல்லது. சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு நிறைய அமௌண்ட் ஆஃப் கலர் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் வந்து டைட்டானியம் ஒயிட், கோபால் ப்ளூ, பர்ஷியன் ப்ளூ மூணு கலர்ஸ் எடுத்துட்டேன். ஓகே, நான் இப்போ வந்து ப்ரஷஸ் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இது வந்து டோம்ஸ் போஸ்டர் கலரோடு வந்த ப்ரஷ்ஷு. ஸோ இதையும் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கோபால்ட் ப்ளூ கொஞ்சம் அண்ட் ஒயிட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற டோனில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கல, லைட்டாக ஒன் பெஞ்ச் ஆஃப் வாட்டர், ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டர் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எதுக்காகனா எனக்கு கொஞ்சம் அந்த அப்ளை பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய வாட்டர் எடுத்துக்காதீங்க. ஸோ பொதுவாக நீங்கள் சர்ஃபேஸ் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது அகெயின் சேஞ்ச் பண்ணிட்டேன், 10 சைஸ் ப்ரஷ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்போ ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் வந்து கவர் பண்ணிட முடியும் சர்ஃபேஸை அதுக்காக. ஓகே, இல்லை உங்களுக்கு சின்ன ப்ரஷ் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்துட்டு கோபால் ப்ளூ வித் ஒயிட் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஷியன் ப்ளூ எடுத்து லைட்டாக அங்கங்கே வந்து லைன்ஸ் மாதிரி அப்ளை பண்ணி மர்ஜ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு மர்ஜ் பண்ணுறேன். ஸோ என்னோடது வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆகல. ஸோ ட்ரை ஆகாதனால நல்லா மர்ஜ் ஆகுது. இதுவே வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மர்ஜ் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பர்ஷியன் ப்ளூ அப்ளை பண்ணி மர்ஜ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஸோ அக்ரலிக் கலர்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மர்ஜ் பண்ணிடணும். ஓகே, நான் வந்து இப்போ மர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதே போல் நான் ஒயிட் வச்சு லைட்டாக மர்ஜ் பண்ண போகிறேன்.
ओके இந்த பிரஷ் வந்து ட்ரையா தான் இருக்கு ஸோ வெட்டா இல்லை நான் ட்ரை பிரஷ் வச்சு தான் வாஷ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிட் ஒன் ட்ராப் வாட்டர் கூட ப்ரஷில் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு ட்ராப் வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு ட்ராப் வாட்டர் எடுத்துட்டேன் ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அதனால் ஓகே ஸோ அவ்வளோதான் நம்ம இதை நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம் இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து க்ளே வந்து ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து க்ளே எடுத்துட்டேன் இதை ஓப்பன் பண்ணி ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க ரெண்டையும் எடுத்துட்டு ஒன்றா வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணணும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது விலை பாருங்கள் இது ஒன்று எடுத்துட்டோம் ஸோ இன்னொன்றையும் எடுத்துடலாம் ஸோ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று போட்டுட்டேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் ரோல் பண்ணணும் அதுக்காக வந்து நான் பிளாஸ்டிக் ஷீட் அடியில் போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து பிளாஸ்டிக் ஷீட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ இது ரெண்டையும் வந்து நான் மர்ஜ் பண்ணி நம்ம வந்து நல்லா ரோல் ஸோ நல்லா ரோல் பண்ணிக்கணும் ஒரு இது மட்டும் தனியாக தெரியக்கூடாது ஸோ நல்லா வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும் ஈவனாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரோல் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஷேப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கொஞ்சம் பவுடர் எடுத்துக்கிறேன் ஸோ பவுடர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு வேண்டிய ஷேப்பை எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்காக சர்க்கிள் ஷேப் எடுத்துக்கிறேன் ஸோ நான் வந்து ஒரு 2 ஃபிஷ் பண்ண போகிறேன் ஒன்று வந்து சின்னதாக ஸ்மால் ஃபிஷ் ஒன்றும் பிக் ஃபிஷ் ஒன்றும் ஸோ ரெண்டு 2 சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கிறேன் ரோல்ஸு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே பிளான்ஸ் வந்து பண்ண போகிறேன் அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன் இதில் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து நான் பிளான்ட் பண்ணிக்க போகிறேன் பிளான்ட்டுக்காக ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு ஈவனாக எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கணும் இல்லை அன்ஈவனாக பிளான்ட் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் அன்ஈவனாக எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து கட் பண்ணி நம்ம பிளான்ஸுக்கு ஓட்ட போகிறோம் இது வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு எடுத்துக்க போகிறோம் மீதி தேவைன்னா நான் இந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம் ஓகே நம்ம இப்போது போர்டு ட்ரை ஆகிடுச்சான்னு பார்ப்போம் ஸோ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள்
இப்போ நம்ம வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து ஃபிஷ் ட்ரா பண்ணிவிட்டு கூட அது மேலே இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். நான் வந்து ட்ரா பண்ணல, நான் சும்மா வந்து ஃபிஷ் ஷேப்பில் நானே வச்சு பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபெவிகோல் அப்ளை பண்ணிவிட்டேன், அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் டைல் வந்துட்டு பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ஷேப் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நான் வச்சு பார்த்தே வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்துட்டு நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஃபெவிகோல் அப்ளை பண்ணுறேன், அந்த இடத்துல நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே போல் இன்னொரு டைலுக்கு ஃபெவிகோல் வந்து நான் ஒரு இதில் எடுத்திருக்கேன், ஸோ அதனால் நான் கையில் பேஸ்ட் பண்ணுறேன் ஃபெவிகோலை. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது போல் நம்ம இன்னொரு சின்ன ஃபிஷ்ஷும் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் சின்னதாக இன்னொரு ஃபிஷ்ஷும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரை ஆகணும். அது கூடவே நான் சைமல்டேனியஸ்லி ட்ரை ஆக விட்டுட்டு நான் வந்து இங்கே பிளான்ஸ் மார்க் பண்ணிடுறேன், சாரி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எடுத்திருந்ததை கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கர்வியாக வந்துட்டு வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரிசை அப்படியே வச்சு பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். பட் வைக்கும்போது ஈவனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே நான் வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கீழே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிளான்ஸ் வந்து முழுசாக முடித்தாச்சு. ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக பண்ணியிருக்க மாட்டேன், ஹியர் அண்ட் தேர் தான் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டிக் ஒரு டூத் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொஞ்சம் எனக்கு தேவையான ஐஸ் அந்த ஷேப்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அதோட வாய் மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் ஐ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெயிலில் இந்த இடத்த வந்து இந்த மாதிரி லைன் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ப்ரெஷர் போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இது டூத் ஸ்டிக் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு ஒரு கர்வ் தேவைனாலும் நான் போட்டுக்கலாம். பட் இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கலரிங் பார்ட் போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த க்ளே வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன் அப்படின்னா 8 to 12 hours வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 12 hours ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃபாக இருக்கும். ஸோ இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கலர் வந்து சரியாக ஒட்டாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் பெட்டர் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கலர்லாம் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாப் க்ரீன் எடுக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் வெரிடியன் க்ரீன் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து தனியாக கலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்கும் எடுத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாப் க்ரீன் மட்டும் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த பிளான்ஸ்க்கு இங்கே பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய வாட்டர் எடுத்துக்காதீங்க. ஸோ நான் வந்து என்ன சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன்னா 3 ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சைஸ் வந்து 3. ஸோ உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதை விட சின்ன ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். 00 அந்த மாதிரி சைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை விட பெரிய சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்துட்டு கீழெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் கலரு. ஸோ சின்ன சைஸ் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்து பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து வெரிடியன் க்ரீன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சாப் க்ரீன், இப்போ வெரிடியன் க்ரீன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இருக்கிற கேப்லலாம் லைட்டாக வெரிடியன் க்ரீன் அப்ளை பண்ணிவிடுறேன். ஏன்னா அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஒரு கலர் மட்டும் இல்லாமல் இன்னொரு கைண்ட் ஆஃப் க்ரீன் இருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு பண்ணுறேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி, இல்லைனா நீங்கள் இந்த இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ்க்கு கலர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு லெமன் எல்லோ அண்டு ஸ்கேர்லெட் ரெட் எடுத்துக்க போகிறேன். நான் ஸ்டார்ட் வந்து பண்ணுறது வந்து ஸ்கேர்லெட் ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாடி போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு ரெட்டில் பண்ணுறேன். அண்ட் தென் எல்லோவில் எல்லோ அப்ளை பண்ணி மர்ஜ் பண்ணுறேன். நம்ம ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே மாஷ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக மெர்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டைலுக்கு சேம் வே ரெட் அண்ட் எல்லோ அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு ரெட் எடுத்துக்கலாம். ஸோ எட்ஜஸ்லாம் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி இருக்கிற முடிச்சுட்டு அண்ட் எட்ஜஸ் கவர் பண்ணுவேன். ஸோ எட்ஜஸை விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ் என்ன பண்ண போகிறோன்னா நான் பிங்க் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பிங்க் பண்ணிவிட்டு என்னென்ன லைட் ப்ளூ பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து லைட் ப்ளூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பிளாக் வச்சு ஐ கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் சின்ன ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் முடிஞ்சது. ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியான பெயிண்டிங் இது. இப்போ நம்ம ஃப்ரேமில் எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட அழகான பெயிண்டிங்கை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பெயிண்டிங்கோட ஃப்ரேமோட பெயிண்டிங் அதுவும் க்ளே பெயிண்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இருக்கிற இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து நீங்களும் க்ளே பண்ண வச்சு பெயிண்ட் பண்ணி சூப்பராக வந்து க்ரியேட்டிவாக உங்கள் வீடை டெக்கரேட்டிவாக அழகாக மாற்றிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.